பப்புக்களே தேவை மத்தே காரன் கேமினா இன்னைக்குமே கெத்தே அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பஞ்சாக் அசால்ட்டை எடுத்து விட்டுட்டு இன்னிக்கான வீடுகளை நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் கேமிங். யாரா இவர், இதுக்கெல்லாம் இந்த ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது உலகத்திலேயே தலைச்சிறந்த பிளேயரில் இவர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் என்னடா இவர்கிட்ட என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபிங்கர் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இட் ஷார்ட் வித்தவுட் ட்ராக். இப்படிப்பட்ட பிளேயர் நம்ம பார்க்க வேண்டாமா, தெரிஞ்சிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் இவரோட பேச்சு வேறு லெவல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இவரோட மேட்சை மஸ்ட்டு நீங்கள் வாச்சு. ஸோ இதெல்லாம் போயிட்டு கண்டிப்பாக ஒரு மேட்சை பார்த்துருங்க. இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு வச்சுன்னா உங்கள் யூடியூப்ல போயிட்டு ரேபிட் ஃபயர் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி இல்லை அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு வரலன்னா கீழே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிங்கிற வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம 1000 கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்டே வந்துட்டு உனக்கு என்ன மச்சான் ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். சிட்ராசு போடுறா பிஜிஎம். நெஞ்சமுண்டே நேர்மை உண்டே ஓடிய ராஜா, எனிவே நேரில் வந்தானா மண்டேல ரெண்டு போடு போடு ராஜா அப்படின்னு நம்ம தான் இந்த நாடகத்தை வந்தது. நம்ம தரமான மனசார சொல்லிட்டு இப்போ தட்டி தூக்கி தள்ளதாக்கு போடுதல் போடுதல்னு சொல்லிட்டு இனியான மேட்ச் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாம் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் ஓடினே இருக்குது. டே நீ எங்கையில் சாக மாட்டடா போயிட்டு வாடா அப்படின்னு இங்கே ஒன்று ஒருத்தன் படுத்துனுக்கான். டே அவனடா பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்கோப்பை போட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஸோ ஸ்கோப் வந்து மிஸ் ஆயினுக்குது. ஏன்னா வந்து அங்கே இனிமே இல்லை. ஸோ அதனால மிஸ் ஆயினுக்குது. ஸோ செத்து பண்ண ஒருத்தனுக்கு நம்ம அங்கே என்ன பண்ணணும், அதாவது முடிச்சு போன கிடையாது அங்கே வந்து மேலே வச்சுருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் லாக் பண்ணி வச்சிருக்கான். இவனை ஏன் நம்ம சும்மா வரணும், அவன் கிட்ட ஒரு டேமேஜ் எடுத்துப்போன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஹெட்டை போட்டு அங்கேருந்து ஒரு 374 தூக்கினேன். நம்ம வந்து வந்துட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மேட்சை முடிச்சுட்டாங்க. தலைவரே நீங்கள் எதுக்கு தலைவரை அடிங்க அடிக்கிறீங்க தலை, நீங்கள் இருக்கும்போது எதுக்கு தலை அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்து அவனுங்க பண்ணியிருக்கிறானுங்க. அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிட்டாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஷ் அப்கோர்ஸ் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த இடத்துல பார்த்தாச்சு என்ன வேணால் பண்ணால் ட்ராக்னோவையும் எம்பி ஃபட்டியும் தூயும் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிமே எவனையுமே காணும், அதுக்காக நம்ம சும்மா விடுவோமா? நம்ம ஒரு பாட்டை போடுவோம். ஜெல்லாம் தான் குத்தத்தாக்கு ஜெல்ல மாதிரியா தான் குத்தத்தாக்கு இந்த சிந்தையில் வந்து அருவில் ஆஹா அங்கே ஒருத்தர் தான் ஏ என்ன ஆகாய மார்க்கமாக போறியா? ஐயோ மிஸ் ஆகுதே மிஸ் ஆகுதே மிஸ் ஆகுதே. ரொம்ப நாள் கழிச்சு பிரிப்பயிருக்குள்ள வந்தாலே தாங்க பிரச்சனை, ஆடவே முடியல. ஆட தெரியாததுக்கு இப்படி ஒரு பிட்டானு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆஹா பின்னாடி இருந்து அடிச்சு போட்டான், ஏய் என்னடா சிங்கத்தை பின்னாடி இருந்து அடிச்சு போட்டேன் மாப்பிள்ள விட்டுறாதடே மஞ்ச சொக்கா ஏச்சி மஞ்ச கலர் எம்பி பாட்டி கமான் கமான் சார்ஜ் விடாதரா 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 அவன் சப்ப பயந்தடா ஜோக்கர் மண்டையனை விட்டுறாதடா என்னடா ரிப்பீட் ஆகிப்பிட்ட ஆஹா அரிசே நீ இருந்துமாடா இப்படி ஆகிப்போச்சு மாப்பிள்ள என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டே அரிசே விட்டுறாதடா தம்பி கப்பு முக்கியம்பிகளே. சரி என்ன பண்ணானா பாம் எத்தனை போய் அங்கே வச்சுன்னுக்குறான். அதுக்கு மேலே என்ன பண்ணா ராகுஜி தந்திரத்தை காட்டி தவலையா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி மலை அழகா இல்லை இந்த கார்டன் சிலை அழகா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த செவத்துக்கு பின்னாடி உட்காந்துன்னு நம்ம என்ன மறைஞ்சு மறைஞ்சு நீங்கள் அடிப்போம்டா அடே நாளாக இராணுவத்தில் இருக்க வேண்டியவங்களாம் இங்கே வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தன் மாட்டிட்டான் மாட்டோன்னு சும்மா விடுவோமா? போடு போடு போடலைங்க தாக்கு 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 தக்கே பொடுதலே பொடுதலே பட்டுத்தலே. ஸோ நம்ம வாசியில் சொல்லணும்னா தட்டித்துக்கே தள்ள தக்கே போட்டுதலுபா போட்டுதலுபா. ஸோ ரைட்டே என்னடா வந்து இன்னும் ஒரு மேட்ச்சில் ஒரு விறுவிறுப்பே இல்லையே மாப்பிள்ளை ஒரு சுறுச்சுறுப்பே இல்லையே மாப்பிள்ளை என்னடா இது அப்படின்ற மாதிரி பக்கி கேமியை உள்ளே கூப்பிட்டு வாய்ஸில் கொஞ்சம் சேர்த்து விட்டோம். ஸோ ரைட்டே தடித்தக்கே தள்ள தக்கே போடுதல் போடுதல் போடுதலுப்பா. ஸோ வந்து ஊரில் இருக்க எல்லாரும் பேசுறது கடன் வாங்கி நம்ம பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் தோணும். தோணுனாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா வந்து எல்லாரோட ஃபேனும் நம்ம தானே. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஒருத்தன் எவனோ ஒருத்தர் போன மாதிரி இருக்குது. ஏய் கொஞ்சம் வாடா ஏ மேலே வாடா டே தலையை மட்டும் காட்டுறா. ஆனால் நான் ஹெட் அடிக்க மாட்டேன் பாடி சட்டை அடிப்பேன். எங்கே ஹெட் அடிப்பேன்லாம் நீ நினைக்காதே. டே வாடா கொஞ்சோண்டு வாடா டே டே ப்ளீச்சரா டே கிள்ளேலடா மக்கள் வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாட்டிட்டேன் என்னடா இது இப்படி வச்சு கில் எடுக்கிறீங்க நான்லாம் டேமேஜ் எடுத்து நீ பார்த்துருக்கியா? நான் எவனால ஒரு எனிமியை அடிச்சு நீ பார்த்துருக்கியா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அடே அடே செங்கோடா எங்கடா இருக்கீஹோ? இப்போதான் நம்மளோட இந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமான இடம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ராஜ தந்திரத்தை இப்போ காட்ட போகிறோம். ஸோ வந்து அவன் பாம்பு வச்சுன்னு இருக்கும்போது நீ பாம்பு தான்டா வைப்பானா லேண்ட்மேன் வைப்பேன்டா சிவாஜி த பாஸ்டா ரஜினி த மாஸ்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேவலமான பஞ்செல்லாம் எடுத்து விட்டு ரைட்டுடா தக்குடா தூக்குடா தலையிலடா தாக்குடா அப்படின்ற மாதிரி நேரில் வந்துடுவோம். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒஞ்சி உட்காந்துருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஆஹா நம்ம லேண்ட்மேன் ஒருத்தர் செத்து போயிட்டான்டா டே சூப்பரா சூப்பராடே அவனை முடிச்சு விட்டியா மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள தேங்க்யூடா கில்லெல்லாம் கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா ஜாலி நமக்கு ஒரு கில்லு கத்திச்சு அப்படின்ற பார்த்தா இது. ஸோ ரைட்டே தடி தூக்கி தள்ள தாங்கிய போடுதல் போடுதல் போட்டுதலுப்பா. ஸோ இந்த தடவை பார்த்து நம்ம பண்ணிணுங்கிறான் அதுக்குள்ள அவனை முடிச்சு விட்டானுங்க. ஸோ சேட் அவங்ககிட்ட நம்ம டேமேஜ் இருக்கலாம்னு பார்த்தோம். அதுக்குள்ள நமக்கு ரொம்ப சேடாக போயிச்சு. சொன்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கான் எது இருக்கான் தெரியல. அதுக்குள்ள நம்ம லூட்டெல்லாம் பொறுக்கிப்போம். லூட்டை பொறுக்கி விட்டாது
ஸோ ஆள் எங்கே இருக்கிறான்னு தெரியவில்லை. விடுங்க, அவன் என் கையில் தான்டா சாவான். டே, அவன் என் கையில் தான் சாவு, சொல்லி வை அவன்கிட்ட. ஆஹா, என்னடா இங்கே லேண்ட்மேனு, ஆ நம்ம லேண்ட்மேன் இன்னும் சாகாமல் இருக்குதா, நல்ல வேலை செத்துருப்போம் மாப்பிள்ள. டேய், அவன் யாரா, அவன் அங்கே ஆகாய மார்க்கமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். டேய், நீ என்னடா பண்ணுறாங்க. ஆஹா, என்னென்னமோ மருதே கையில் கண்ணு. டே டே, இந்த கண்ணில் அடிக்காத மாப்பிள்ள, கண்ணை மாற்று போடு 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 போடலக்கா, சூப்பரா தூக்குறா. கவலைப்படுதீங்க ஆயிச்சு, அவன் ரொம்ப டஃப்பாக இருந்தான், நானே முடிச்சிட்டேன். ஓகே ரைட்டு, உங்ககிட்டலாம் எதுக்கு சர்மம் கொடுத்துக்கிட்டேன்ட்டு நானும் அடித்து முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்தாச்சு. ஹரிஷ் என்ன பண்ணுறான், இவன் என்ன இங்கே குத்து வச்சுட்டே இங்கெல்லாம் போகக்கூடாது தம்பி, என்ன தான் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இங்கே போகக்கூடாது, அதுக்குன்னு டாய்லெட்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அங்கே தான் போய் போனோம். டேய், சும்மா அப்படி வீட்டுக்குள்ளே வந்தவர், சாரி காய்ச்சி, இந்த மாதிரிலாம் இவன் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை, வீட்டுக்குள்ளே வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஒரு மாதிரி அக்கூடாக இருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டேன். ஸோ இந்த நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த இடத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மிராக்கலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா, இதில் மூணு மேட்ச் விக்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு மேட்ச் விக்ட்ரி எடுத்துட்டா பூயா அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்லலாம். ஸோ இன்னொரு மிராக்கல் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏண்டா நாயே, நீ ஒன்றுமே பண்ணல, எங்கே எவ்வளோ தச்சுன்னுக்கிறான், வெறும் விக்ட்ரி மட்டும்தான் உனக்கு வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நினச்சிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வாசப்படியில் வந்து ஒரு லேண்ட்மேன் வைப்போம், இந்த வங்கி அதில் வந்து அவனை தங்க குதிப்போம், அங்கே ஒரு லேண்ட்மேன் வைப்போம், அப்புறம் வேற எங்கே லேண்ட்மேன் வைக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வலர் என்ன பண்ணிச்சுன்னா, கீழே தூக்கி நம்ம பாம்பப்பட்டு, அண்ணே நீ தானே கார்டன்ட்டு, நீ தானே பாம்பு வைக்கணும் அப்படின்ற பாரு வச்சு விட்டான். அட விஷமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணால் டேபிள் கடியில் வைப்போம், எவனும் டேபிள் கடியில் போக முடியாதுல சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் கடியில் வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒருத்தர் வந்து காவு கொடுத்துட்டாங்க. ஸோ பாவிட்டு சேவரி எத்தனை பேர் காவு வாங்க போதோ தெரியல. ஸோ இங்கே ஒரு இது வச்சுட்டு சுற்றி ஒரு ரெண்டு மூணு லேண்ட்மேன் வச்சுட்டு நம்ம இங்கே ஒளிஞ்சிப்போம், எவனால் வந்தானா அடிப்பான், என்ன சொல்கிறீங்க, போட்டு தள்ளிடுவோம். ஆஹா, எவனுமே காணுமேடே, என்னடா ஹரிஷே உன்னை எவன்டா அடிக்கிறவன். ஆஹா, ஹரிஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போய் இங்கே ஒழிச்சிக்க, ஐயோ இங்கே ஒளி முடியலையே, கடவுளே என்ன காப்பாற்றுப்போம், எவனாவது வந்துருப்போம். ஆஹா, உள்ளே எவனோ ஒருத்தன் குச்சி வரான், வாடா 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 வாடா, செத்து போயிட்டான்டா, லேண்ட்மேன்ரா லேண்ட்மேன்ரா, ஏய் கெத்துரா நான் லேண்ட்மேன் ராஜாடா, வாடா 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 வாடா, எவனோ தங்கிறது தான். ஸோ தம்பி நீயாவது வந்து எங்கிட்ட இதுவாகு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து ஒன்று வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டே முக்கால் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்தீங்கன்னா ஒன்றே முக்கால் பேர் இருக்காங்க. ஸோ ஒன்றே முக்கால் பேர் என்னடா அதுன்னா, ஒருத்தர் நாக்காய், ரெண்டு பேர் நாக்காயிருக்காங்க. ஆஹா, முடிச்சு விட்டாச்சு, சூப்பரே, தட்டி தக்கே தலை தக்கே, போடுதலை போடுதலை போடுதலே. ஸோ இந்த பத்தில் வந்து கெத்தா பூயா ஆச்சாச்சு, நீ அடிக்கலா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. நான் அடித்தா என்ன, அரிசி அடித்தா என்ன, எல்லாமே ஒரே கால் தான். சரி, ஒரே அப்போ ஏதோ ஒன்று விடுங்க போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.